வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக். இன்றைக்கி வந்து விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறான்னா, நீங்கள் எல்லோரும் ஏன் கூட வந்து ஃபிஷ் மார்க்கெட் வர போகிறீங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இங்கே யூஎஸ்ஏல என்னடா நம்ம ஊர் ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்னலாம் ஃபிஷ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கடைக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷோட தமிழ் நேம் என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஏன் நான் போடுறேன்னா, எங்களுக்கே ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. என்ன மீனடா இது, என்ன பேர், என்ன குழம்பு வைக்கிறது, எதை ஃப்ரை பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீட்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபிஷ்ஷோட தமிழ் நேம், எதை ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சால் நல்லாயிருக்குன்றதை ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கடையில் இருக்கிற எல்லா மீனோட பேரையும் நான் தமிழ் பேர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ் மீன் வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இதான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து வஞ்சிர மீனோட தலை. ஸோ தலை மட்டுமே இங்கே கிடைக்கும். ஸோ தலையை மட்டும் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் தலையை மட்டும் வாங்கி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் மீன். இந்த மீன் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த குழம்புல வந்து பூண்டை தட்டி போடணும், செம வாசனையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன். இந்த கெளுத்தி மீனில் வந்து 65 மாதிரி போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் வைக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிலேபி. ஸோ இந்த ஜிலேபி மீன் வந்து நிறையா பேருக்கு தெரியும். இது வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பல் மீன். ஸோ மில்லட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து டேஸ்ட்டு அதிகம். இந்த மீனோட பேர் பார்த்திங்கன்னா கொரவா மீன். இந்த மீன் வந்து எனக்கு வந்து பேர் கண்டிப்பாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கணான்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா கொண்டல் மீன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனை பற்றின ஐடியாவும் எனக்கு வந்து தெரியலை, பட் மீன் பேர் பார்த்திங்கன்னா கொண்டல் மீன். இது வந்து என்னன்னா நம்ம ஒரு சூப்பரான கெளுத்தி மீன். ஸோ நிறையா பேருக்கு தெரியும், கெளுத்தி மீனில் வந்து குழம்பு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பரான ஃபிஷ்ஷு. இது வந்து கிழங்கா மீன். ஸோ இந்த கிழங்கா மீனில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நெய் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஊரில் வந்து சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து நான் கிழங்கா மீன் வந்து இங்கே ட்ரை பண்ணதில்லை. நெக்ஸ்ட் வந்து இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரா மீன். ஸோ இந்த மீனில் வந்து ஓரா மீன் இதில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெஷ் மீனே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இதில் செதில் நிறையா, ஸோ அதனால் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் வந்தாச்சு வஞ்சிர மீன். ஸோ இதில் வந்து நிறையா நான் ஃப்ரை பண்ணுவேன், தலையை வச்சு குழம்பு வச்சுருவேன், அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். இதோட ரெசிபியை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட். இந்த பாம்ஃப்ரெட் வந்து இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. என்னென்னா இந்த மீனை வந்து அப்படியே முழுசாக வாங்கி அப்படியே மேலே கீறிட்டு முழுசாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து குழம்பு, இந்த வாவல் மீனோட குழம்பு வந்து நெய் மீன் குழம்பு மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நெய் மாதிரி இருக்கும் குழம்பு. ஸோ இந்த வாவல் மீனில் வந்து ஃப்ரையும் குழம்பும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா கலவாய் மீன். ஸோ இந்த மீன்லாம் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா இதான் வந்து கொடுவா மீன். ஸோ இந்த மீன்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் வந்து குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும், கொடுவா மீனில் அவ்வளோ செதில் இருக்கும். அப்புறம் இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா கொண்டை மீன். இந்த மீன் வந்து நம்ம வந்து வாங்கி முழுசாகவே ஃப்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் பேர் வந்து கிளி மீன். இந்த மீன் வந்து நான் வந்து ட்ரை பண்ணதே இல்லை, ஸோ இதை பற்றின ஐடியாவும் எனக்கு தெரியலை, பட் இது பேர் வந்து கிளி மீன். இன்னொரு மீன் பார்த்திங்கன்னா இது பேர் வந்து டாக்டர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து எனக்கு தமிழில் தெரியலை. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மீனோட பேர் தமிழில் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள்.
அப்புறம் மீன் குழம்புக்கே ஒரு தனியாக டேஸ்ட்டு கொடுக்குற இந்த சங்கரா மீன் வந்து இங்கே வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. பட் இந்த மீன்லாம் வந்து ஊரில் வந்து வாங்கி அம்மா குழம்பு வச்சு அந்த வறுவல் பண்ணி கொடுக்கறது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மீன் வந்து நீங்கள் வந்து குழம்பு வைக்கலாம், முழுசாக ஃப்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு உடம்பு மட்டும் கீரல் போட்டுட்டு மிளகாத்தூள் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஃபில்லட் மாதிரியும் வந்து கிடைக்கும் இங்கே. ஸோ ஃபுல் மீன் வாங்கணும்னு அவசியம் இல்லைன்றவங்க வந்து இது போல் பீசஸாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து வஞ்சிர மீன் ஸ்லைஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கிழங்கா மீன், கொண்டை மீன், இந்த மீனோட ஸ்லைசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இப்படியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் வாங்கிட்டு போகலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா உயிரோட நண்டு வந்து சும்மா சூப்பராக இருக்கும் இந்த கடையில், வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு நண்டு வீடியோ போட்டிருக்கேன், உயிர் நண்டு வந்து வாங்கி எப்படி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுன்றத. ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கே வந்து ரால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷு ரால் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரோசன் ரால்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து வாங்கி குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டோன்னா அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நண்டு வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. அப்புறம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் மீன் வந்து வஞ்சிர மீன். ஸோ இது வந்து இந்த கடையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வஞ்சிர மீனில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா ஃப்ரை தாங்க ஃபஸ்ட்டு சொல்வேன். ஏன்னா ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தலையை வந்து நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து மீன் வாங்குற போகும்போது ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னா, இங்கே பாருங்கள், இது போல் இந்த இடத்துக்கிட்ட அந்த தலைப்பகுதியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து ரெட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரு சில மீனில் வந்து ரெட் இல்லாமல் அப்படியே டல் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். டல் கலரில் அந்த செதில் அந்த உள்ளே இருக்கிறது வந்து இருந்துச்சுன்னா ரெட்டாக இல்லைன்னா வாங்காதீங்க, அது பழைய மீனுன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து முக்கியமான டிப்பு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட பேருக்கு பக்கத்திலே வைல்டு ஃபிஷ்ன்னு போட்டிருக்கும், ஃபார்ம் ஃபிஷ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ வைல்டு ஃபார்ம், நீங்கள் வந்து எந்த மீன் வாங்குறீங்களோ அதை வந்து பார்த்து வாங்குங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து வைல்ட் ஃபிஷ் தான் வாங்குவோம். ஃபார்மில் விற்கிற ஃபிஷ்லாம் வந்து ஏதாச்சும் கெமிக்கல் போட்டு வளர்ப்பாங்கன்றதால நாங்கள் வைல்டு ஃபிஷ் தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இது தாங்க மீன் வாங்க போகிறதுக்கான டிப்ஸு. ஸோ இது போல் நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி வாங்குங்க, கண்டிப்பாக மீன் குழம்பு மீன் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ் மீனோட. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆக்டோபஸ், நிறைய பேர் ஆக்டோபஸ்லாம் வந்து வாங்கி சமைப்பாங்க, நாங்களாம் ட்ரை பண்ணதில்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த சிப்பிக்குள்ளே ஒரு பூ இது மாதிரி இருக்கும்ல, பூச்சி மாதிரி, அதையும் வந்து நிறையா பேர் வந்து சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, பட் இட்ஸ் வெரி ஹெல்தி அது சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர்லாம் இருக்கும் இதுக்குள்ளே, லாப்ஸ்டர். அப்புறம் நண்டு குடியுமே வந்து கொடுக்கு மட்டுமே வந்து இருக்கும். ஸோ கொடுக்கு மட்டும் வாங்கி குழம்பு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கருவாடை, பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பேக் பண்ணி கருவாடை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வேணுங்கிறவங்களும் நம்ம வந்து கருவாடா கூடயும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஏன் இந்த வீடியோ காமிக்கிறோன்னா, இங்கே எல்லாமே கிடைக்கும்ன்றதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா வகையான ஃபிஷ்ஷும் வந்து இங்கேயும் கிடைக்கும், நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா மீனும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷோட பக்கத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து பாஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த கடை இது வரைக்கும் விசிட் பண்ணலனா இங்கே கனெக்டிகட்டில் லோக்கலில் யாராச்சும் இருக்கிறவங்க, ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃபிஷ் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, நாங்கள் வந்து வஞ்சிர மீன் வாங்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து பில்லிங் செக்ஷன், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து இன்டோர் கார்டன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் வந்து சூப்பராக இன்டோர் கார்டன் பிளான்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதையும் நான் போனால் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் தான் பாருங்கள், நான் உங்களுக்காக ஜஸ்ட் வீடியோ எடுத்தேன். ஸோ நாங்களும் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்கு போய் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃபிஷ்ஷு வந்து எப்படி அழகாக ஸ்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச ஃபிஷ்ஷை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக ஆக்கி கொடுத்துருக்காங்க, அவங்களே அழகாக ஸ்லைஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது சொல்லிடணும் திக்காக வேணுமா தின்னாக வேணுமான்ட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா வஞ்சிரம் மீன் வந்து நம்ம வந்து இங்கே கடையில் போய் வாங்கி ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க யூஎஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஊர் ஃபிஷ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.